قبل الخطبه وبعد العزم عليها இங்க முடிப்போம் எங்களுக்கு உங்களுக்கு ஒத்து வரும் நாங்க பேச்சுவார்த்தை நடத்தாட்டுவோம் என்ற சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒத்தருடைய உள்ளத்துல இந்த பெண்ணை முடிக்கோம் என்ற எண்ணம் உருவாகும் என்றிருந்தா நீங்க அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு முன்பு நீங்க பார்த்துக்கோங்க. சரி, இது ஒன்று. இரண்டாவது, எவ்வளவு நேரம் பார்க்கணும்? மிக்தார், மிக்தார் நவர். ஹதீஸ் வந்திருக்கிறது, உலமாக்கள் சொல்றாங்க வலஹு தக்ராரு நதுரிஹி, திருப்பி திருப்பி பார்க்கணும். எதுவரைக்கும்? வலவு அக்ஸர மின் சலாஸ், மூணு முறைக்கு மேலே பார்க்கணும், பிரச்சனை இல்லை. மாதாம யதுன்னு அன்னலஹு ஹாஜதன் இல நதுரி லஅதமி இஹாதத்ஹி பிஔசாஃபிஹா, நான் சரியா பார்த்து படல, எனக்கு அக்னி பேச்சோட கொஞ்சம் வெக்கம் ஆயிச்சுது. அக்னி பேச்சோட என்னாச்சு? வெக்கமா? வெக்கம் வருமாங்க? வெக்கம் வருமா? பேத்தோடனே முந்தைய ஒரு காலத்துல வெக்கம் இருந்துச்சு, இப்ப வெக்கம்ன்றது இல்லை. இது அதமி இஹாதத்ஹி பிஔசாஃபிஹி வமின் ஸம்ம லவிக்தபா பிநதரத்தின், ஒரு முறை பார்த்தோன்னு எல்லாம் அங்க சம்பூர்ணமா பார்த்துட்டீங்க, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை. நீங்க ரெண்டாவது முறை சும்மா ஒரு முசுப்புக்கு போறீங்க பாக்கிறதுக்கு, அது செய்யலாம். முசுப்புக்கு பார்க்கலாம், பார்த்தா போதுமா? போதும். இதுக்கு முஃப்தி பேச்சு ஃபத்வா கேட்கலாம். இஸ்தஃப்தி கல்பக், உங்களோட உள்ளத்துல ஃபத்வா கேட்டுக்கோங்கோ. ஒரு முறை பார்த்தது எனக்கு போதுமா? போதும்டா, உள்ளம் போதும், நீ சாட்டிஸ்ஃபை. அதுக்கு பிறகு ரெண்டாவது முறை பேச்சு பார்க்கறது ஹராம், பார்க்கலாம். சரி, அடுத்தது இன்னும் ஒன்று இருக்குது முக்கியமான விடயம் என்று சொன்னால், எதை பார்க்கிறது? பொன் பார்க்கிறது எங்கெங்க பார்க்கணும்? பொன் பார்க்கிறது எப்படி பார்க்கணும்? எங்க பார்க்கணும்? முகத்தையும் கையே மட்டும்தான் பார்க்கணும். நாலு வகையான கவுள மக்களுக்கு இருக்குது. இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, சவுதியினுடைய லா இதுதான், இலல் வஜிஹி ஃபக்கத், கையே பார்க்கல, முகத்தை மட்டும்தான் பார்க்கணும். இதை மட்டும், முகத்தை மட்டும். முகம் உண்டா? கண், காதே, முகம், மூக்கே, வாய், எல்லாம் வந்துடும், பல்லும் வந்துடும், எல்லாம் வந்துடும். மூணு இமாம்கள், இமாம் மாலிக், இமாம் ஷாபி, இமாம் அஹ்மது, இமாம் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி போன்றவங்க சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு முகத்தை பார்க்கலும், கைய பார்க்க, இந்த கை, இந்த முகம், இதை பார்க்க. சில உலமாக்கள் சொல்றாங்க, அது என்னன்னு சொன்னவங்க சொல்றாங்க, முகமும் கையும் மட்டும்தான் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் அதுக்கு மேல உங்களுக்கு கொஞ்சம் முடிய பார்த்துக்கொள்ளணும், குறிப்பிட்ட சகேரியாக்கள் முடிய பார்த்துக்கொள்ளணும். ஒரே பொருள் பெண்ணுடைய முடிய பார்க்க, என்ன முடி? இது என்ன, ஜெர்மன் முடியா, ஸ்லோ முடியா சொல்லி, இல்லாடி ஆப்பிரிக்கா முடியா? ஆப்பிரிக்கா முடிய பிடிக்கும், என்ன முடி? விஷயம் இன்னைக்கு என்ன முடியல, வேணா அதுல 25 கலர் வைக்குது. எத்தனை கலர்? இந்த பக்கம் ஒரு கலர், இங்க ஒரு கலர், அங்க ஒரு கலர், பார்த்தா என்னது? கன்ஃபியூஸ். என்னது கன்ஃபியூஸ்? ஹராம். அப்ப இது தான் ஆக முக்கியமான ஒரு பகுதி. ஆனா இமாம் இப்னு ஹஸ்முல்லாஹிரி போன்றவங்க சொல்றாங்க, இல்ல உங்களுக்கு வேணும்டா முழு உடம்பையும் பார்க்கலும், முழு உடம்பையும் உங்களுக்கு பார்க்கலும் சொல்றாங்க. அந்த கருத்தை யாரும் ஆதரிக்கல. எனவே நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது, சுன்ன ஒரு முறை இருக்குது, அழகான முறைத்தான். ஒரு கணவன் மனைவியினுடைய முகத்தையும் கையையும் பார்க்கிறது, இதுதான் ஃபத்வாவுடைய சொல்லு. இதோட போதுமாக்கிக் கொள்றது எங்களுக்கு போதும், இதுதான் உண்மையான முறை. அப்ப இன்னும் ஒன்று இருக்குது, ஒரு ப்ரொபோசல் வந்திருக்குது உங்களுக்கு, ஆனா உங்களுக்கு பேச்சு பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் காரணம்? நீங்க இருக்கிறீங்க ஃபாரின்ல, இங்க தான் பொண்ணு இருக்குது, பொண்ணை பார்த்து ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் உங்களோட விசா பர்பஸுக்கு, அது உங்களுக்கு லீவ் எடுக்கிறதுக்கு. சும்மா சொல்லுவோமே, அவருக்கு வமல்லம் யத்யஸ்ஸர் லஹு நபர் அவ்வலன் அவ் லா யுரீதுஹு பிநஃப்ஸிஹி, வெக்கத்தின் காரணமாக அந்த இடத்துக்கு போறது கொஞ்சம் கஷ்டமாயிருக்கு, எப்படி எப்ப போறது? அப்படிப்பட்ட ஒரு கட்டம் உருவாகும் என்றிருந்தா இவருக்கு ஒரு முறை இருக்குது. இவருக்கு என்ன செய்யலாம் என்றா, குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ரெண்டு நம்பிக்கைக்குரிய ஆட்களை இவருக்கு அனுப்பி வச்சதும் பேச்சு பார்த்துட்டு வாங்கோ. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ஒரு உம்மு சுலைமன் சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை அனுப்பி வச்சாங்க ஒரு பொன் பார்த்துட்டு வாரத்துக்கு. அந்த பெண்ணை நான் முடிக்க போறேன், உம்மு சுலைம் நீங்க பேசி பார்த்துட்டு வாங்கோ. பாஷ சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இம்ராத்தன் தஹ்துபு லஹு இம்ராத்தன், அவருக்கு பேசப்படக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்துட்டு வாரத்துக்கு சொன்னாங்க. பேசி பார்க்கக்குள்ள நாலு விஷயத்தை நீங்க பார்த்துட்டு வரும். எத்தனை விஷயத்தை? நாலு விஷயத்தை பார்த்துட்டு வரும். சுபஹானல்லாஹ். நபி சொல்றாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்புரி இலா வஜீஹியா, அவளோட முகத்தை பாருங்க. என்ன பருபரு வந்திருக்கிறா? என்ன சொல்ற பருவுக்கு? அது வந்திருக்கிறா. வேற என்ன கலர்? என்ன இதை பார்த்தா கலர விளங்கிடும். இதுல வெள்ள வெள்ளையில என்ன பச்சையா சொல்லுவாங்க? என்ன வெள்ளையில பச்சை நரம்பிக்கணும்வாங்க. அங்க நரம் அங்க வெள்ளையா இந்த வெள்ள இங்க வெள்ளையாயிக்கணும். உடம்ப பாருங்க, கைய பாருங்க, கைய பார்க்கணும். அடுத்தது சொன்னாங்க கால். ஒரு பெண் பார்க்கிறதால் அந்த பெண்ணுக்கு காலே பார்க்கணும். உலமாக்கள் எழுதிக்கிறாங்க காலை பார்க்கறதுல சில ரகசியம் இருக்குது. ஒரு பெண்ணுடைய நோய் அடையாளம் காண காலை பார்த்து, ஒரு பெண்ணுடைய நோய் அடையாளம் காணையில விதை பார்த்தேன் காலை பார்த்து எங்களுக்கு பார்க்கல வாப்பா அது சரியா. இரண்டாவது மூணாவது நாலாவது சொன்னாங்க அவருடைய வாயம் பார்த்துட்டு வாங்க சொல்லி, வாயம் பார்த்துட்டு வாசம்மிதா, வாய மணந்து பாரு, வாய் நாட்டம் அடிக்குதான் சொல்லி, வாய் நாட்டம் அடிக்குதான். எங்களை நபி எங்களை இருட்டில் விட்டுட்டு போகல வெளிச்சத்தில் விட்டுட்டு போயிருக்கிறார். சரி, இதெல்லாம் சரி. சரி, பொண்ணுக்கு மாப்பிள்ளைய பார்க்கலாங்க. இன்னும் ஒன்று இருக்குது, நாங்க பொன் பார்க்க போறது போல அவங்க யாரு பார்க்க வாரது? அவங்க மாப்பிள்ள பார்க்க வாரது. சரி, இது கூடுவாங்க ரெண்டு வச்சு தேவையில்ல. அவ மாப்பிள்ளைய பார்க்கலும் பொன் பார்க்கறது போல அவ மாப்பிள்ளையும் பார்த்துக்கொள்ள வேண்டும். உமர் ரலி அல்லாஹு தாலானு ரெண்டு கட்டத்துல சொன்னாங்க மக்களை பார்த்து. சுபஹானல்லாஹ், உமர் ஆச்சரியமான மனிதர். உமர் ஆச்சரியமானவர். சொன்னாரே, قال عمر لا تزوجوا بناتكم من الرجل الزمين فانه يعجبهن منهم ما يعجبهم منهن. சொன்னாங்க உமர் رضی الله تعالی عنہ, கோலமான மனிதர்களை உங்கட குழந்தைகளுக்கு பெண் மக்களுக்கு நிக்காக செய்து வைக்க வேண்டாம். கோலம் என்ன? இல்ல ஹன்சம் இல்ல, முகவாக்கு அழகில்ல, அப்படிப்பட்டவர்களை நீங்க முடிச்சு வைக்க வேண்டாம். ஏன் தெரியுமா காரணம்? மின்ஹும், அந்த பெண்ணை பார்த்து இவர் சந்தோஷப்படுறது போல அவனை பார்த்து அவள் சந்தோஷப்படணும். இது ஒரு ஷேரிங், இது ஒரு ஷேரிங். நீங்க எப்படி அவ ஏந்த மனைவி அழகா இருக்கணும் என்று விரும்புறீங்களோ இதே போல அவ விரும்புவா ஏந்த கணவன் அழகா இருக்கணும். நல்ல எப்படி நல்ல கொழுத்து, நல்ல சாப்பிட்டு, நல்ல உடம்ப வச்சிருக்கிறார் மாஷா அல்லாஹ், இது விரும்புவாங்க. சொன்னாங்க சொன்னாங்க அப்படி செய்ய வேண்டாம், நீங்க அப்படி செஞ்சு வைப்பீங்க என்றிருந்தால் நீங்க எதை விரும்பினீங்களோ அது அவங்க நிராகரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரி, இன்னும் ஒன்று ஆரம்பத்தில் சொன்னேன், பொன் பார்க்கறதுக்கு அனுமதி எடுக்கணுமா? அனுமதி எடுக்கணுமான்னு கேட்டால் அதுக்கும் ஹதீஸ்ல வந்திருக்குது அனுமதி எடுக்க தேவையில்லை. அனுமதி இருக்க தேவையில்லை, அனுமதி இல்லாமத்தான் பார்க்கணும். உலமாக்கள் சொல்றாங்க நீங்க அனுமதி கொடுத்து பார்க்க போனா அங்க நீங்க பார்க்கறது வேறொன்றத்தான் பார்ப்பீங்க. பொன் பார்க்க மாட்டீங்க, மேக்கப்பை தான் பார்ப்பீங்க. மாப்பிள்ள வாரம் வார புதன்கிழமை நிக்கா பயானெல்லாம் முடிச்சுட்டு வியாழக்கிழமை வாரம் எத்தனை மணிக்கு? நாலு மணிக்கு வாரண்டா, திங்கக்கிழமை காலையில வாப்ப பேச்சிருவா இங்கே மேக்கப் பண்றதுக்கு, கன்ஃபார்ம் பண்றதுக்கு. வியாழக்கிழமை எங்களுக்கு வாங்கோ, எங்களுக்கு ஒரு பொண்ணுண்டி உடுப்பாட்டுறதுக்கு அங்கெல்லாம் ஆயத்தமிப்பேன். பொண்ணெல்லாம் உடுப்பாட்டி நல்லா சோடிச்சு நல்ல எங்க ஷோகேஸ்ல வச்சது போல வச்சுக்கிறாங்க. நீங்க போக்குள்ள இப்ப அங்க பார்த்தா தலைக்கு போட்டிங்க நல்ல ஒரு முடியெல்லாம் கட்டி போட்டிக்குது, அது அடுத்த வீட்டுல வாங்கின சாமான். நகையெல்லாம் போட்டிங்குது,
அதே முன்னூத்தி ரோட்ல இருந்து கொஞ்சம் வாங்கிடுத்த, டெம்பரரியா வாங்கிடுத்த அதே அதே சாமான், நல்ல ஒரு செருப்பண்ணு போட்டிக்குது, அது இங்கே அது கொண்டிருக்குது, நல்ல ஒரு சாரிய உடுப்பாட்டி எல்லாம் செஞ்சு போட்டி வச்சுக்குது. நீங்களும் போற பசி இல்லையா? நீங்களும் போற பசி இல்ல, நல்ல சந்தையில போற பார்த்தோடனே சொல்லுவீங்க, ஓஹோ இதைத்தானே பார்த்தேன் இவ்வளவு நாளும், இதுக்குத்தானே இவ்வளவு நாள் அல்லாஹ் துவா கேட்டேன், அல்லாஹ் துவாவை கபூலாக்கித்தான் போலிக்குது, நான் விருப்பமாப்பா. சரி, இப்ப யாம் வச்சுக்கோங்கோ, நீங்க பார்த்தது பொண்ணு இல்ல, நீங்க பார்த்தது மேக்கப். 56 வருஷம் மனசு, 56 வருஷம் உள்ள ஒரு பொம்பளைய தூக்கி மேக்கப் பண்ணினாலும் அழகாத்தான் நிற்பான், அழகாத்தான் நிற்பான் சொல்றாங்க உலமாக்கள். சுபஹான் அல்லாஹ், அந்த உலமாக்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹுடைய கபர்களை பிரகாசமாக்கி வைக்கணும். இந்த உம்மத்துக்கு அனைத்து விடயங்களையும் மிக தெளிவுபடுத்தினாங்க, சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எவ்வளவு அழகா இருக்கணுமோ அதுக்கு மேல் அவங்க மேக்கப் பண்ணி உங்களை ஏமாற்றும், உங்களை ஏமாற்றும். எனவே நீங்க அதுல போய் தீர்மானம் கொள்ள வேண்டும். இன்னும் ஒன்று சொன்னாங்க, சில கட்டங்களை நீங்க அனுமதி எடுத்து போறீங்க, அவன் நல்ல ஒரு கச்சான நல்ல அழகான இயற்கையான தோட்டம் உடைய ஒரு பொம்புளை, ஆனா அவக்கே அன்னைக்கு மாப்பிள்ள பார்க்க வாரதுக்கு அவ தலைய பணிய போட்டு வெக்கத்துல வாடுறா, அப்படி அப்படி இருக்குமே, வெக்கத்துல தலைய பணிய போட்டு சரியான வெக்கம், ஹை பிரஷர், ஏன் இன்னொரு ஆம்பளை பார்க்க வாராரு, அவக்கு வெக்கத்தில் அவ முகமெல்லாம் வாடி பேத்திக்குது, ஒரு டென்ஷன், என்ன பார்த்துட்டு வானமுண்டா எப்படி இருக்கு எனக்கு, அப்படி மீக்குமே. இப்ப உங்களுக்கு உண்மையான தோட்டத்தை பார்க்கலாம், உண்மையான யதார்த்தத்தை பார்க்கலாம். சொல்றாங்க உலமாக்கள், நீங்க அவர்கிட்ட அப்படி ஒன்று சொல்லிட்டு போனா ரூபமாயஸ்தகி, அவ வெக்கப்படுறாய், இப்ப கூச்சம் அவக்கு. சிலடமைக்குது நீங்க உடுக்குள்ள போட்டு ஹலோ ஹவாயுன்னு கையை கொடுக்குவோம், உங்களுக்கு உங்களை கைதார மாதிரி நாளைக்கு உங்களை வீட்டுக்கு வராங்களே கை கொடுப்பாங்க. வெக்கம் ஒரு பொங்கலேட உடை, அது உடுப்பு, உடுப்பு. அப்ப ரூபமாயஸ்தகையை வைக்கப்படணும். அப்படி இல்லாண்டா இன்னும் ஒன்று நடக்கணும். அப்படிப்பட்ட பெண்கள் இந்த நாட்டில் ஏராளம் இருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா, ஒருக்கா ஒரு மாப்பிள்ள வந்து பார்த்தாரு, வட்லாப்பம் அவிச்சு வச்சோம், டேபிள் எல்லாம் வச்சிருந்தோம், எல்லாம் வந்து மொத்திட்டு சாப்பிட்டுட்டு பொண்ணை பார்த்துட்டு வாரான்னு போயிட்டாரு. ஒருக்கு அவள் வானாண்டு சொன்னோடனே, இது ஏ லெவல்ல எக்ஸாம்ல நல்லாக முயற்சி செஞ்சு நல்லாக படிச்சு ரிசல்ட் வந்திருக்குது, யூனிவர்சிட்டிக்குள்ளுக்கு என்ட்ரு ஆகிறதுக்கு 240 மார்க்ஸ் தேவை, 238 மார்க்ஸ் தான் எடுத்திருக்குன்னு சொன்னா அந்த பொம்புளக்குள்ள கவுன்சிலிங் போய்த்தான் ஆகும். அவ சைக்காலஜிக்கலி அவ அப்செட் ஆகிடுவான், அவ ஃபெட் ஆகிடுவான், 2 மார்க்ஸ் குறைவு யூனிவர்சிட்டி போறதுக்கு. இது பெண்களுடைய, ஒரு மாப்பிள்ள பார்த்துட்டு ஒரு பொண்ணு வீட்டுல மாப்பிள்ள பார்த்துட்டு பேய்த்தாரு, நியூஸ் கொடுக்கல, இன்னும் என்ன நியூஸ் கொடுக்கல, எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அந்த வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ள வீட்டுல இருந்து நியூஸ் வரல, சுபஹானல்லாஹ், அந்த வீட்டுல அந்த உம்மட கொண்ட வாப்பா, கொண்ட உம்மா, பொண், அந்த பொண்ணுடைய தாத்தா, சகோதரிகள் எந்த டென்ஷன்ல இருப்பாங்கன்றத ஒவ்வொருத்தரும் அனுபவித்து பார்த்திருப்போம். அவங்கள டென்ஷன் ஆக்க வேணும். நீங்க ஒருக்க பார்த்து வானாண்டீங்க, இந்த மொத்தம் 2வது வந்து பார்த்தாரு, அவரும் பார்த்துட்டு வானாண்டாரு. சப்ஜெக்ட் க்ளோஸ். இந்த சம்பவம், இந்த இந்த விஷயத்தை அவரிடத்துல பேசக்குள்ள ஒரு சகோதரர் வந்து சொன்னாரே, முஃப்தி சாப், இன்றைக்கு நீங்க பேசுறீங்க என் மாமா எனக்கு பொன் காட்டினது இப்படித்தான், இப்படித்தான் நாங்க எப்படி சொல்லி, அவர் சொன்னார், நான் காலியில் இருக்கிறேன், வியாபாரம் செய்யறேன், நான் காலியில் இருந்து வாரேன் கொழும்புக்கு, ஒரு விஷயமாக நான் இறங்கினேன் கலத்துறையில், எனக்கு ஒரு ப்ரப்போசல் பேசியிருக்கிறாங்க கலத்துறையில, மாமா என் மாமா பள்ளியில் இருந்தாரு, அதே பள்ளியில தான் நானும் தொழுகிறேன், நான் மாமா என்ன கண்டோடனே வந்து மருமகன் சொல்லி பேசினாரு, சோமாய்க்கிறீங்களா எங்க போறீங்க எல்லாம் கேட்டாரு, வாங்க வீட்டுக்கு சாப்பிட கொண்டு குடுத்தாரு. இதுதான் உண்மையான விருந்தாளி. இன்னைக்கு பள்ளியில ஒத்தரை கண்டா ஊட்டு கூட்டிக் கொண்டு போகும், வீட்டுல என்ன இருக்குதோ அதை முன்னுக்கு வைக்கும். அவங்களோட வீட்டுல ஆக்கி வைக்கிறீங்க நல்ல பிலாக்காவும் கருவாடும், அதை முன்னுக்கு வைக்கும்.
இதுக்கு மேல ஓடி பைத்து கடையில பைத்தன பாஸ்ட் ஃபுட் ஒண்ணு கொண்டுவானம், நீங்க கொண்டு வாரது கூடாது, பாவம் இது. எது சாப்பாடாக இருக்கு அதை வைங்க அவருக்கு, எது வைக்கப்பட்ட